வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யூனிடெக் தமிழ். இன்னைக்கு நம்ம அகுஜா ஆம்பிளிஃபையர் பற்றி ஒன்று பார்க்கலாம். இது மாடல் நம்பர் வந்து SSA-160EM மாடல் நம்பரு. இந்த ஆம்பை பொறுத்தளவுக்கு 5 மைக் இன்புட்டு கொடுத்துக்கலாம், அல்லது 3 மைக்கு 2 ஆக்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு வந்து ரைட் சைடு தள்ளினீங்கன்னா ஆக்ஸ் 1, இதை காட்டுறேன் பாருங்கள், ஆக்ஸ் 1. இதோட ஜாக் வந்து பேக் சைடு இருக்குது, நான் இப்போ காட்டுறேன். இப்படி இங்கிட்டு தள்ளினீங்கன்னா இந்த மைக்கு 4 இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மைக் கொடுத்தோம்னா இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இது இந்த கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு தள்ளினீங்கன்னா ஆக்ஸு 1. இதில் வந்து அதே மாதிரி தான், இது வந்து ரைட் சைடு தள்ளினீங்கன்னா ஆக்ஸ் 2, லெஃப்ட் தள்ளினீங்கன்னா மைக்கு 5. இது மைக் 5ங்கிறது இங்கே கொடுத்துக்கலாம், ஆக்ஸுங்கிறது பேக் சைடு இருக்கும், நான் அதை காட்டுறேன். இது கெயின், இது எல்லாமே இது கெயின், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு. இது டோட்டல் தேவையான அளவுக்கு, இப்போ கெயின் இந்த அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டோம்னா இது டோட்டலாக இந்த மாஸ்டர் கண்ட்ரோலில் ஏற்றி இறக்கலாம். இது டோட்டல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் லெஃப்டில் இருந்துச்சுன்னா அந்த பச்சை லைட் இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடு தள்ளினீங்கன்னா இந்த குழாய் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, குழாய் டிரைவர் யூனிட் சொல்லுவோம்ல அது யூஸ் பண்ணிக்கலாம். சேஃப் லைட் ஏரியும். இது வந்து பேஸு ட்ரிபிள், இந்த ட்ரிபிள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். பேஸு ரொம்ப ஏற்றாமல் நம்ம மீடியமாக வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரீசெட்டு, ரீசெட்டுங்கிற பட்டன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். இது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் மாதிரி தான் இது ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ அவுட்புட்டில் வந்து வாட்ஸுக்கு கூட ரொம்ப அதிகமான ஸ்பீக்கர் லோடு கொடுத்துட்டோம்னா இது ஓவர் லோடுங்கிற லைட் எரியும், ட்ரிப் ஆயிரும், உள்ளே கட் ஆஃப் ஆயிரும். அப்போ வந்து பின்னாடி இருக்க ஸ்பீக்கர் லைன்லாம் நம்ம லோடை குறைச்சிட்டு இந்த ரீசெட்டுங்கிற பட்டனை இப்படி அமுக்கினோம்னா இந்த ரீசெட்டு அந்த லாக் ரிலீஸ் ஆயிரும். அதேமாதிரி இது வந்து பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு, அது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. இது முன் பொசிஷனில் காட்டிட்டேன், இப்போ வாங்க பேக் சைடு போகலாம். இப்போ நான் வந்து பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து இப்போ பேட்டரி வந்து 24 வோல்ட் பேட்டரி லைன் கொடுத்துக்கலாம், அதாவது 12 வோல்ட் பேட்டரியை ரெண்டாக சீரீஸ் பண்ணி 24 வோல்ட் கொடுத்துக்கலாம். இது வந்து அவுட்ரு எங்கேயாவது நம்ம கரண்ட் இல்லாத இடத்துல யூஸ் பண்ணணும்னா இந்த பேட்டரியில் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேட்டரி போட்டு சீரீஸ் பண்ணி 24 வோல்ட் ஆக்கி கொடுத்துக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எர்த்து கனெக்ஷனு, உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இந்த ஆம்பை பொறுத்தளவுக்கு எர்த்து பூமி எர்த்து கொடுத்துக்கலாம். இது இப்போ இது இப்போ லெஃப்டில் கழட்டினீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே வயரை எர்த்து வயர் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆம்ப்ஸு பீஸ் போட்டிருக்காங்க. இந்த பீஸை பொறுத்தளவுக்கு நம்ம நார்மல் பீஸ் மாதிரி இல்லை, இது வந்து பெரிய பீஸ் போட்டிருப்பாங்க. காட்டுறேன் பாருங்கள், பாருங்கள் பெருசாக இருக்கும். அந்த இதில் போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தது ஸ்பீக்கரு அவுட்புட், இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது காமன் 4 ஓம்ஸு 8 ஓம்ஸு. இதை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு காமன் ஒரு 8 ஓம்ஸு அல்லது ஒரு காமன் 4 ஓம்ஸு அப்படி தான் நம்ம எடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ 8 ஓம்ஸு உள்ள ஸ்பீக்கரு ரெண்டு வந்து பேரல் பண்ணுறீங்கன்னா காமன் 4 ஓம்ஸில் கொடுக்கணும். சீரீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, சீரீஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ 2 4 ஓம்ஸு ஸ்பீக்கர் இருக்குது, அதை சீரீஸ் பண்ணுறீங்கன்னா 8 ஓம்ஸு, அப்போ காமன் 8 ஓம்ஸில் கொடுக்கணும். இந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கணும். இந்த மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் யூனிட் சொன்னோம்ல, குழாய், இந்த மாதிரி நம்ம லைன் மேட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் போட்ட குழாய், இந்த மாதிரி இதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நான் போன ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், அகுஜா காலம் ஸ்பீக்கரை பற்றி ஒன்று சொல்லியிருந்தேன், அந்த ஸ்பீக்கரும் இதில் கொடுத்துக்கலாம். இது நம்ம டிஸ்டன்ஸை பொறுத்து நம்ம 70 இல்லை 100 நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு காமன் ஒரு 70 அல்லது ஒரு காமன் ஒரு 100 அப்படி தான் கொடுக்கணும். இது இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உள்ளே இருக்கும். நான் இது வந்து மேலே மூடி போட்டிருக்கு. இதை கலட்டினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எதுக்கு தேவையோ நம்ம அது மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம். நல்லா கிட்ட காட்டுறேன் பாருங்க. அடுத்து இது பாருங்கள், இது நல்லா ஹீட்ஸுக்கு நல்லா ஹெவியாக போட்டிருப்பாங்க. இது வந்து டிரான்ஸ்ட் டைப் தான் அது. அடுத்து இங்கே வரேங்க, இது ஆக்ஸ் 1 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஆக்ஸ் 1 நம்ம கொடுத்துனோம்னா இந்த இது வேலை செய்யும்,
இந்த கண்ட்ரோலர் சி இந்த ரைட் சைடு நம்ம சுவிட்சை தள்ளினோம்னா அந்த பேக் சைடு ஆக்சி ஒன்று குத்துனோம்னா இங்கே வந்துடும். இந்த இந்த கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் டூ. இந்த ஆக்ஸ் டூவில் நம்ம இன்புட் கொடுத்தோம்னா இங்கே வரும் இந்த ஆக்ஸ் டூ பார்த்தீங்களா, இந்த இந்த சுவிட்சை வந்து ரைட் சைடு தள்ளினீங்கன்னா அந்த பின்னாடி ஆக்ஸ் டூவில் கொடுத்தோம்னா அதோட சிக்னல் இங்கே வந்துடும். அம்மா அது கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கிட்டு தள்ளினீங்கன்னா மைக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைன் இன். லைன் இன்னுங்கிறது என்னென்னா நம்ம மிக்சர் அவுட்டை வந்து இதில் கொடுத்து நம்ம வந்து அவுட் எடுத்துக்கிறது. இந்த பாருங்கள் இதில் லைன் இன்னு கொடுத்தோம்னா இதில் அந்த முன்னாடி இருக்க அந்த பேஸு ட்ரிப்பில் எதுவுமே வேலை செய்யாது. லைன் இன்னும் இதில் கொடுத்தோம்னா மாஸ்டர் மட்டும்தான் வேலை செய்யும். இதோட ஆடியோ மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் ட்ரிப்பில் இதில் வேலை செய்யாது. ஆக்சில் கொடுத்தா மட்டும்தான் இந்த பேஸ் ட்ரிப்பில் இந்த ஆம்ப் பொறுத்தளவுக்கு வேலை செய்யும். லைனில் கொடுத்தா வேலை செய்யாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து லைன் அவுட்டு. இது இந்த லைன் அவுட் என்னென்னா லைன் இன்னும் இப்போ கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இப்போ மிக்சர் அவுட்டு இதில் கொடுப்போம். இதில் கொடுத்தா இதோட அவுட்டு வந்து இங்கே வந்துடும். இது எதுக்குன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு மூணு ஆம்ப் இதே மாதிரி ஒரு ரேக் மாதிரி ரெண்டு மூணு ஆம்ப் போடுறப்பலந்தா இதிலேருந்து அவுட் எடுத்துக்கலாம். அது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரீ அவுட்டு. ஃப்ரீ அவுட்டு என்னென்னா இதோட இப்போ ஆடியோ சிக்னலில் ஃப்ரீ சிக்னல் மட்டும் இதில் வரும். இது வந்து என்னென்னா ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஆடியோ மட்டும் இதிலேருந்து எடுத்து அதில் மைக் இன்புட் மாதிரி அதை கொடுத்துக்கலாம். ஆக்ஸி இன்புட் மாதிரி கொடுத்துக்கிட்டோம்னா அதோட ரெக்கார்டிங் அதுக்கு வரும். ஆனால் வந்து கெயின் இதில் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு ஒரு சின்ன ஒரு மிக்சர் மட்டும் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மிக்சரில் வந்து இங்கே வந்து மைக் இன்புட் நம்ம கொடுத்தோம்னா இதை நம்ம இந்த கெயினு பேஸு ட்ரிப்புளு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட அவுட்டு வருது பாருங்கள், இங்கே அவுட்டு வருது பார்த்திங்களா. இந்த அவுட்லேருந்து ஒரு வயர் எடுக்கணும். இந்த அவுட்லேருந்து ஒரு வயர் எடுத்து இதை தான் வந்து அந்த லைன் இன்னுன்னு சொன்னி பார்த்திங்களா. இந்த பாருங்கள் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், இங்கே பாருங்க இது வந்து மூணாவது பின்னு லைன் இன்னு அதில் தான் குத்தணும். இதில் குத்திட்டோம்னா இப்போ இந்த வால்யூமு இப்போ இந்த கெயினு இந்த பேஸ் ட்ரிப்புளு இது பூராமல் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை பொறுத்தளவுக்கு ஆம்பை பொறுத்தளவுக்கு இந்த மாஸ்டர் மட்டும்தான் வேலை செய்யும். லைன் இன்னில் கொடுத்தனால மாஸ்டர் மட்டும் தான் வேலை செய்யும், மற்ற பேஸ் ட்ரிப்பில் எதுவுமே வேலை செய்யாது. இந்த மாதிரி தான் நம்ம இது யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மீண்டும் ஒரு மைக் செட்டு சம்மந்தப்பட்டது இதில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. புதிய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.